கொரோனா காலகட்டத்தில் மக்களின் உயிரை காக்க போராடி வரும் முன்கள பணியாளர்கள் ஒரு பக்கம் இருக்க, கொரோனாவால் நாள்தோறும் மரணிக்கும் உடல்களை மனதில் வலிகளை சுமந்தபடி மௌனமாய் எரியூட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மயான பணியாளர்கள். புதுக்கோட்டை போஸ்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் மொத்தம் 9 பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். அதில் பெரும்பாலான பணியாளர்கள் பெண்களாக இருப்பது காண்போரை வியக்க வைக்கிறது. சடலங்களை எரியூட்டும் பணியில் ஈடுபட்டு வரும் 44 பணியாளர்களுமே பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாடி வந்து 2-3 தான் வரும், வெளியில் இருக்கையிலலாம் 2-3 தான் வரும். இப்போ வந்து இங்கே வர்றதுனால இங்கேயும் 2-3 தான் வந்துச்சு. 2-3 நாள் கூட சும்மா தான் இருந்துட்டு போவோம். அப்புறம் இப்போ வந்து கொரோனா டைம் 2 ஸ்டிப்பு வந்துருச்சு. 2 பயணமும் 4, 5, 7, 8 நேற்று 13 இப்படியெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழக்கும் நபர்களின் சடலங்களையும் அச்சமின்றி எரியூட்டும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த பெண் தொழிலாளர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு முன்னர் மாதத்திற்கு 20 முதல் 30 சடலங்கள் மட்டுமே மின் மயானத்திற்கு வரும் என்றும், தற்போது நாள் 1-5 முதல் 13 சடலங்கள் வரை வருவதாகவும், அதனை பார்க்கும்போது தங்களுக்கு மனவேதனையாக இருந்தாலும் கடமையை தொடர்ந்து செய்து வருவதாகவும் இந்த பெண்கள் தெரிவிக்கின்றனர். சொந்த காரணங்களை அந்த பாடியை தொடவோ தூக்கவோ ரொம்ப கூச்சப்படுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க அவ்வளவு நின்று பக்கத்தில் நின்று ஒரு பெண்களாக இருந்தாலும் துணிச்சலாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தான் அரசாங்கம் நல்லா செய்யணும். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு சொந்தக்காரன் கூட பாடியை தூக்க வரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பொண்ணுதங்க வச்சு பண்ணுறதுக்கு. இவங்களெல்லாம் நீட்டாக அங்கே இருந்து எல்லாம் பொறுமையாக இந்த கோவப்படாமல் நீட்டாக செய்கிறாங்க. இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு சகிப்புத்தன்மையோடு செய்கிறாங்க. இவங்களுக்கு சலுகை பண்ணணும். முன் 8 மணி நேரம் பணி செய்து வந்த நிலையில் கொரோனா உயிரிழப்பு அதிகரித்து உள்ளதால் 24 மணி நேரமும் தங்களின் பணி தொடர்ந்து கொண்டே உள்ளதாகவும் வேதனையோடு கூறுகின்றனர். உயிரை காக்கும் பணியாளர்களை அரசு முன்கள பணியாளர்கள் அறிவித்து அவர்களுக்கு சலுகைகள் வழங்கியுள்ளது போல், கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மனவேதனையோடு எரியூட்டி வரும் தங்களுக்கும் உரிய சலுகைகளை அறிவித்து தங்களையும் முன்கள பணியாளர்களாக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இல்லைங்க, ஸ்டாஃப்னே ஒரு 10 பேர் இருக்காங்க சார். அதில் 10 பேர்ல 6 வந்து தனித்துவமாக பெண்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. 4 ஜென் தான் பார்க்குறாங்க. அதில் 2 வாட்ச்மேன் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க சூப்பர்வைசர் பார்த்துட்டு இருக்காங்க, மற்ற எல்லாமே லேடிஸ் தான். அதில் 2 தோட்டக்காரவங்கன்னு மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 எரிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து துப்புரவு இங்கே எல்லா வேலையும் சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறது எல்லாமே இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க.